ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் இஸ் அன்புசீலன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டை எப்படி ப்ரிடிக் பண்ணணும் அதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக் கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு கட்டாயமாக லைக் பண்ண மறந்துடாதீங்க முதல் விஷயம் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இல்லை ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போது இந்த ட்ரேடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்ன அன்னைக்கு இன்ட்ராடேக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது உண்மைக்குமே ரொம்ப தப்பான விஷயம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸாகவே நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை செலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும் இரண்டாவது விஷயம் மார்னிங்லேயே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே கிடையாது இங்கே எல்லாருமே மார்னிங்கே வந்து ட்ரேட் என்ட்ரி கொடுத்துட்டு லெவன் ஃபிஃப்ட் லெவன் தேர்ட்டிக்கு அப்புறமா ட்ரேட் எடுக்கிறவங்களுடைய எண்ணிக்கையே ரொம்ப கம்மி சரிங்களா ரீட்டெயில் ட்ரேடரை பொறுத்த மாட்டில் ஸோ அதனால தான் ட்ரேடுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னா சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் இதில் ப்ரிடிஷன் எதுக்காக இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க மார்க்கெட்டை ப்ரிடி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ட்ரேட் வேறு அப்படிலாம் சொல்லுவாங்க பட் சொல்கிறவங்க ஒரு சைட் சொல்லிவிட்டு போகட்டும் சரிங்களா பட் ப்ராப்பராக நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் இதில் நீங்கள் வந்துட்டு லைஃபை பில்ட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு இதை பார்த்தாலே உங்களுக்கே ஒரு புரிதல் வந்துடும் இப்போ வந்து நான் நெஃப்டி ஃபிஃப்டியோட சார்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிஃப்ட்டி நிஃப்டியோட சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் ரெண்டையுமே நான் ஷோ பண்ணுறேன் இப்போது இதில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த இந்த லாஸ்ட்லேருந்து பாருங்கள் இந்த சார்ட்டுக்கும் இந்த சார்ட்டுக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பாருங்கள் மேஜராக சிம்மிலர் இப்போ நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது நெஃப்டி எப்படி மூவ் ஆகிருக்கோ அதை பொறுத்தே கிஃப்ட் நெஃப்டியும் மூவ் ஆகிருக்கும் கிஃப்டு நெஃப்டி எப்படி மூவ் ஆயிருக்கோ அதை பொறுத்தே நெஃப்டியும் மூவ் ஆகிருக்கும் இதனால தான் ட்ரேடில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இங்கே நிறையா பேர் என்னென்னா வீடியோ பார்க்குறீங்க வீடியோ பார்த்துட்டு அதுதான் உண்மைன்னு நினைக்கும் போது தான் இங்கே பிரச்சனை வருது என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு தேடல் இருந்துச்சு அப்படின்னா பேக் டெஸ்ட் நிறையா பண்ணுங்கள் சரிங்களா ஒரு ட்ரேடோட சக்ஸஸ்க்கு முக்கியமான ரீசனே பேக் டெஸ்ட் தான் இப்போது உங்களுக்கு மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு தெரியணும் ஏன் அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ளே இன்றைக்கி பையர் வருவாங்களா செல்லர் வருவாங்களான்னு தெரியணும் இப்போ ரீட்டைல் ட்ரேடர்லாம் பொறுத்த மாட்டில் ஒன் இயர்லாம் ஃபைவ் இயர்ஸ்க்கு கீழே தான் என்ன இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இன்ஸ்டியூஷன் அப்புறம் கார்ப்பரேட் லெவலில் ட்ரேட் பண்ணுவாங்க டென் இயர்ஸ்க்கு அபோவா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்க எல்லாருமே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க இதில் முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெஃப்டியோட சார்ட் எப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நீங்கள் கட்டாயமாக ட்ராப் பண்ணி தான் செக் பண்ணணும் சரிங்களா ஸோ நீங்கள் ட்ரா பண்ணும்போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி இருக்குது ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வீழ்ச்சிக்கும் நிறைய சாத்தியக்கூறு இருக்குது சரிங்களா ஸோ மார்க்கெட் இந்த இடத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா நெஃப்டி ஃபிஃப்டியை ரெப்ரசன்ட் பண்ணி தான் எல்லாருமே ட்ரேட் பண்ணுவாங்க இந்தியாவில இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் இந்த ஐம்பது கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறதே நெஃப்டி தான் நெஃப்டியை செக் பண்ணாமல் ட்ரேட் வர மாட்டாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் நெஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டாங்க ஸோ இதை நீங்கள் பார்க்கச்சா உங்களுக்கே ஒரு புரிதல் வந்துடும் மார்க்கெட் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டில் தான் இருக்கும் சரிங்களா அப்புறம் அந்த டேக்கு இன்ட்ரா டேயை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டேட்டா இதில் அதிகமாக செல் நடந்த என்ன சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கும் சரிங்களா இதை வச்சு நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணிக்கலாம் நிறையா பை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும் சரிங்களா இப்போ என்ன அப்படின்னா இன்றைய டேட்டை பொறுத்த மட்டும் இல்லை எஃப்ஐஏ அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா குளோபல் மார்க்கெட் சரிங்களா ஒன்ஸ் குளோபல் மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்லைட்லி மார்னிங் கட்டாயமாக லேஸாக வாச்சும் என்ன நடக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிடணும் அதில் கிஃப்ட்டு நெஃப்டியோட சார்ட் அன்னன்னைக்கு அன்னைக்கு டேக்கு எப்படி போயிட்டுருக்கு எப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் சரிங்களா ஒரு மார்க்கெட் ஒரு நைன் எயிட் அப்படி வரச்ச சரிங்களா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரீஓப்பன் மார்க்கெட்டையும் செக் பண்ணியிருக்கேன் நைன் எயிட் நைன் டென்னுக்கு இங்கே வந்தீங்கன்னா மேஜர் அட்வான்ஸ் அப்படின்னா எத்தனை கம்பெனி பாசிட்டிவ்ல இருக்குது டிக்ளைன் அப்படின்னா எத்தனை கம்பெனி நெகட்டிவ்வில் இருக்குது இப்போது குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவ் வந்து கிஃப்ட் நெஃப்டி அப்ட்ரெண்டில் இருந்துட்டு சரிங்களா அட்வான்ஸில் மேஜராக இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு கம்பெனி பக்கம் பாசிட்டிவ்ல இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாருமே பை சைட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிருவாங்க அப்புறம் நீங்கள் ஸ்டாக் செலெக்ஷன் அதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்போ இன்றைக்கி நிறையா பேர் பை என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் எவ்வளோ ரீசன் பார்க்க வேண்டியிருக்கு இதை நீங்கள் வெயிட்டேஜும் பயன்படுத்தலாம் ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா நெஃப்டியோட வெயிட்டேஜ் ரொம்ப முக்கியம் இதையும் ரிசர்ச் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர் சரிங்களா ஸோ இது எல்லாமே பையர் வருவாங்களா செல்லர் வருவாங்களோங்கிறதை கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயம் தான் ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டாட்டா ப பை சி யூ